என் கண்மணியை இன்று ஒரு பெண்மணியாக காட்டில் கண்டேன். இலங்கேஸ்வரன் மகளும் சக்கரவர்த்தியின் மருமகளுமான என் செல்வ சீதேவி இன்று நாட்டை இழந்து காட்டில் வாழ்வதை கண்டேன் அண்ணா. கண்டாயா என் செல்வத்தை? கண்டாயா? என்ன நடந்தது? என்ன நடந்தது சூர்படகா? நான் நடத்திய இந்த நாடகத்தில் ஒரு உண்மை வெளியாகியது. உண்மையா? அது என்ன சூர்படகா? ஏகபத்தினி விரதமுடைய தசரத ராமன் வீர தீர பராக்கிரமங்கள் அனைத்திலும் தங்களுக்கு மருமகனாக இருக்க தகுதியுடையவன் என்பதுதான். சோதரி, நீ சொன்னதை கேட்டது முதல் எனக்கு என்னவோ இங்கு இருக்கலை. என் செல்வங்களை எப்போது பார்ப்போம் என்ற ஏக்கம் என் இதயத்தை பாட்டுகிறது. உங்கள் இதயத்தை சாந்தப்படுத்தும் உபாயத்துடன் தான் வந்திருக்கிறேன் அண்ணா. சொல் சூர்பலகா, எதுவானாலும் இடையூறு செய்து முடிக்கிறேன். எப்படியும் நமதரும் செல்வமான சீதையை இலங்கைக்கு கொண்டு வந்து விட்டால் அன்பே உருவான ராமனும் அவளை தேடி இலங்கை வந்து சேர்ந்து விடுவான். அதன் பின் ஆற அமர நற்குணம் படைத்த ராமனிடம் நமது உண்மை வரலாற்றை நல்லபடி எடுத்துரைத்து பிளவுபட்ட நமது குடும்பத்தை ஒன்றுபடுத்தி ஒருமித்து வாழ்ந்திடலாம். எப்படி என் யோசனை? சரியான யோசனைதான். ஆனால் என் செல்வத்தை எப்படி இங்கே அழைத்து வருவது? நீரே சென்று அழைத்து வர வேண்டியதுதான். ஆனால் மண்டலாதிபதி இலங்கேஸ்வரனாக அல்ல, மாறுவேடத்தில் செல்ல வேண்டும். மாயமான் உருவிலே மாமா மாரீசனை அனுப்பி வையுங்கள். சீதைக்கு மானென்றால் மிகவும் பிடிக்கும். அதை பிடித்து தரும்படி ராமனிடம் சீதை கேட்டவன் அதை பிடிக்கச் சென்றதும் மாரிச மாமாவின் சூழ்ச்சியால் லட்சுமணனை அங்கிருந்து அகற்றியாக வேண்டும். அதன் பின் எவ்வித இடையூறுமின்றி சீதையை நீங்கள் இங்கே அழைத்து வந்து விடலாம். இல்லை இல்லை, தூக்கியே வந்து விடலாம். மானை பிடிக்க சென்றவர் இன்னும் மறக்காணாமே. நான் அப்போதே சொன்னேன், அது மாயமான் என்று. கேட்காது பிடிவாதம் செய்தீர்கள். லட்சுமணா, இதன் அபய குரல் அவர் குரல் போன்று கேட்கிறது. இந்த அரண்யத்தில் அரக்கர்களின் அக்கிரமம் அதிகம். மானை போலவும் அண்ணன் போலவும் ஏதேதோ மாயாஜாலங்கள் செய்து நம்மை ஏமாற்ற பார்ப்பார்கள். இது விஷயத்தில் நான் மிகவும் ஜாகிரதையாக இருக்க வேண்டும். எனக்கு என்னமோ பயமாக இருக்கிறது. நீ போய் பார்த்து விட்டு வந்தால்தான் என் மனம் நிம்மதி அடையும். சீக்கிரம் போ லட்சுமணா. தாயே, அண்ணல் ராமருக்கு ஒருபோதும் அபாயம் நேராது. இன்னும் சற்று நேரத்தில் வந்து விடுவார். கவலைப்படாமல் இருங்கள். அவர் குரல் போன்று அபே குரல் கேட்டு பின்னும் கவலைப்படாமல் என்னால் இருக்க முடியவில்லை லட்சுமணா. தாய், நான் சொல்வதை தயவு செய்து கேளுங்கள். அண்ணல் ராமருக்கு இன்றல்ல என்றுமே அபாயம் நேராது. லட்சுமணா, இப்பொழுது என் சொற்படி நீ போக போகிறாயா இல்லையா? தாயி, போவதற்காக சொல்லவில்லை. பொறுமையற்ற உங்கள் செயல் பேராபத்துக்கு வழிவகுத்து விடுமோ என்றுதான் அஞ்சுகிறேன். நிறுத்தன் விளக்கத்தை. என் பதிக்கு மட்டும் ஏதாவது ஆபத்து நேர்ந்திருக்குமே ஆகின் பிறகு நீ எனக்கு மைத்தனும் அல்ல, நான் உனக்கு மதுரையும் அல்ல. என்றும் என் சொல்லை தட்டாத நீ இன்று தடுத்து பேசுகிறாய் என்றால் போனதாகத்திலும் ஏதோ வஞ்சகம் புகுந்து விட்டது என்று எண்ணுகிறேன். அவ்வாறு சொல்லாதீர்கள், அதனை என் மனம் தகிக்காது. உங்கள் விருப்பப்படியே போகிறேன். ஆனால் ஒன்று, ஓம் நாராயண நமஹ, இதை கடந்து மட்டும் வெளியே வராதீர்கள். பாசம் என்பது பொன்விலங்கு, பாசம் என்பது பொன்விலங்கு, அதை பூட்டிக் கொண்டது நெஞ்சிரண்டு, பூட்டிக் கொண்டது நெஞ்சிரண்டு. பாசம் என்பது பொன்விலங்கு. என்ன தாயே, பேசாது நின்று விட்டாய். ஒரு கால் இந்த சாதுவுக்கு அமுதளிக்க அகத்தில் ஏதும் இல்லையா? வேண்டுவன இருக்கின்றன. தாங்கள் தயவு செய்து சற்று இப்படி வந்து அமர்ந்தால் இக்கணமே கொண்டு வருகிறேன். வர
இல்லை தாயே, நான் இங்கேயே இருக்கிறேன். தங்கள் சித்தம். மகாதேவா, மகாதேவா, பெற்ற தந்தைக்கு பெண்ணிடும் பிச்சை, மகளே என்று அழைக்க முடியாத நிலையில் உள்ள தந்தை. சுவாமி. தாயே, உள்ளன்போடு கொண்டு வந்த ஆகாரத்தை இதனில் இட்டு விடுங்கள். தீர்க்க சுமங்கலிப்பவர் எழுந்திரு மகளே. தாங்கள் எதற்காக வருந்துகிறீர்? அது ஒன்றுமில்லை, உன் வரலாற்றை நினைத்து பார்த்தேன், நெஞ்சம் நெகிழ்ந்து விட்டது. என் வரலாற்றையா? ஆம் மகளே. தாங்கள் எவ்வாறு அறிந்தீர்? அயோத்திய அரசன் செய்த அக்கிரமம் தான் அவனி முழுவதும் அறியுமே. இல்லை என்றால் தூய குணம் படைத்த நீங்கள் மூவரும் நாட்டை விட்டு காற்றுக்கு வருவீர்களா? அவை யாவையும் நினைத்து. ஆவது ஒன்றுமில்லைதான், ஆவது ஒன்றுமில்லைதான். எனக்கேனோ தங்களை தரிசித்தது முதல் என்னை அறியாத பெற்ற தந்தையை பார்ப்பது போல் ஒரு பாசம் உண்டாகிறது. உண்மை மகளே, உண்மை. எனக்கும் அப்படித்தான், எனக்கும் அப்படித்தான். தாங்கள் எப்படியும் இரண்டு மூன்று நாட்கள் தங்கித்தான் போக வேண்டும். இன்னும் சற்று நேரத்தில் என் பதியும் இல்லையோனும் வந்து விடுவார்கள். அவர்களும் உண்மை தரிசிப்பதால் தீராத ஆனந்தம் அடைவார்கள். இல்லை மகளே, நான் இப்போதே போய்த்தான் ஆக வேண்டும். ராஜ்ய காரியங்கள் யாவும்? ராஜ்ய காரியங்களா? ஆமாம். அப்படி என்றால் தாங்கள், தாங்கள் யார் என்று நான் அறியலாமா? தாங்கள் யார்? தாங்கள் யார் சொல்லுங்கள், தாங்கள் யார்? ராவணேஸ்வரா, உண்மையை வெளிப்படுத்திவிடும். இல்லையே மீண்டும் ஒரு முறை அதுவும் பெற்ற மகளிடத்தில். நான் லங்காதிபதி ராவணேஸ்வரன் மகளே.